நம்ம வந்து ஒருத்தரை குறித்து பார்க்க போகிறோம். ஆதி ஆகமம் 29வது அதிகாரத்திற்கு திருப்பி கொள்ளுங்க. ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. ஆதி ஆகமம் 29வது அதிகாரம். இன்றைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், லியா என்று சொல்லக்கூடிய லேயாள் என்ற சகோதரியை குறித்து பார்க்க போகிறோம். இந்த சகோதரி யார் அப்படின்னா, ஒருவராலும் நேசிக்கப்படாத ஒரு சகோதரி, ஆனால் எல்லா பெண்களாலும் பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சகோதரி. லவ்டு பை நன் பட் என்வீடு பை எவ்ரி உமன். எல்லா பெண்களும் பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு நடந்த ஒரு சகோதரி. இந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். சரியா, ஆதியாகம 29வது அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக யாக்கோபு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தாயினுடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றி தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவுக்கு வரவேண்டிய சேஷ்டபுத்திர பாகரத்தை ஒரு தந்திரமாக ஏமாற்றி அதை பெற்றுக்கொண்டு எங்கே தன்னுடைய மூத்த அண்ணன் தன்னை கொலை செய்து விடுவாரோ அப்படின்னு சொல்லி பயம் வரும்போது அவனுடைய தாய் ஆகிய ராகேல் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரனாகிய லாபான் வீட்டில் போய் நீ இருந்துக்கோ, உன்னுடைய அப்பாவும் உன்னுடைய சகோதரனுடைய கோபம் அடங்கினதுக்கு பின்பாக நான் சொல்கிறேன், நீ அப்பா வந்துட்டா போதும்னு சொல்லி அந்த தகவலை கேட்டுட்டு எங்கே போயிடுறான், அங்கே லாபானுடைய வீட்டிற்கு, அதாவது தன்னுடைய தாய் மாமனுடைய வீட்டிற்கு போகிறார். இந்த தாய் மாமன் வீட்டுக்கு போகிறதுக்கு போகும்போது நம்ம என்ன 16வது வசனத்திலேருந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக என்ன நடக்குது, அங்கே துறவுல தண்ணி எடுக்க வரும்போது அவர் அங்கே உட்காந்துருக்கும் போது ஒட்டகத்தில் வரக்கூடிய ரேச்சலை பார்க்குறாரு. ரேச்சலை பார்த்த மாத்திரத்தில் இவருக்கு என்ன வந்துடுது, காதல், கண்டதும் காதல், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இவருக்கு உடனே என்ன, இது லாபானுடைய பெண் என்று கேள்விப்பட்ட உடனே லாபான் வீட்டுக்கு வர்றார். 15வது வசனத்தில் லாபான் வந்து தன்னுடைய சகோதரியினுடைய மகனை பார்த்து உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும், என்ன கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் உட்காந்து நெகோஷியேட் பண்ணி என்ன வேலை எவ்வளோ சம்பளம்னு கேட்குறதுக்கு பதிலாக உட்காந்து உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லக்கூடியதாக சம்பளம் கேட்டதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தில் இருந்தால் பார்க்க போகிறோம். அதாவது இந்த நான் இன்றைக்கி வந்து லேயாவை குறித்து தான் பார்க்க போகிறேன். ஆனால் நீங்கள் ஒரு காரியம் இதில் என்ன பார்க்க முடியும்னா, ஈசாவு அதாவது யாக்கோபினுடைய மூத்த சகோதரனும் லேயா ரேச்சலினுடைய மூத்த சகோதரி ஆகிய லேயாளுக்கு உள்ள ஒற்றுமையை பார்க்க முடியும். ரெண்டாவதாக யாக்கோபு ஒரு எத்தன்னு சொல்லி சொன்னால், அது யாக்கோபுக்கு கூட வந்து யாக்கோபை ஏமாத்துகிற எத்தனுக்கு எத்தனாகிய லாபானை குறித்தும் பார்க்க முடியும். மூன்றாவது, யாக்கோபு பிறந்த குடும்பத்திற்கும் யாக்கோபு கல்யாணம் செய்கிற குடும்பத்திற்கும் உள்ள காரியங்கள், இந்த ரெண்டு பேரலெல்லாம் போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இந்த செய்தியை கவனிக்கும்போது இதையும் நீங்கள் ஒப்பிட்டு கொண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வேறு விதமான காரியங்களும் வெளிப்பாடுகளும் உண்டாகும். சரியா, இப்போது முதலாவது நம்ம என்ன பார்க்குறோம், அதாவது தன்னை பெற்று வளர்த்த தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற லேயாளுக்கு யாருமே அவளை நேசிக்காத ஒரு காரியத்தை பார்க்கணும். அவளை யாருமே நேசிக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம். அவளுடைய முறை மாப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய யாக்கோபு வர்றாரு, யாக்கோபாலையும் அவள் நேசிக்கப்படலை. என்ன, நீங்கள் 16வது வசனத்திலேருந்து 20 வரை உள்ள வசனங்கள்லேருந்து மூன்று காரியங்கள், எப்படி லாபானுடைய மூத்த குமாரத்தி ஆகிய லேயால யாக்கோபுக்கும் பிடிக்கலை, சொந்த தகப்பனுக்கும் பிடிக்கலை, சகோதரிக்கும் பிடிக்கலை, யாருமே அவளை நேசிக்கலைங்கிறத நம்ம பார்க்க முடியும். 16லேருந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 16வது வசனம். லாபானுக்கு இரண்டு குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவர் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்சப் பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தி ஆகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான்.
அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அந்தப்படியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது. இப்போ என்ன கூலி வேணும்னு கேட்ட தன்னுடைய மருமகன்கிட்ட மருமகன் என்ன மறுமொழி சொல்கிறாரு, எனக்கு உங்கள் பொண்ணு இளைய மகளாகிய ராகேல் வேணும். எப்படி அக்கா இருக்கும்போது தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காதுங்கிறது தெரியும், ஆனாலும் இவருக்கு என்ன, எனக்கு இந்த உங்கள் தங்கச்சியை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது அக்காவுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறாரு, போன மாத்திரத்தில் கல்யாணத்துக்கு மூத்தவ இருக்கும்போது இளையவளை பார்த்து இவளை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்தால் எவ்வளவு கடுமையான காரியம். இப்போ இங்க எப்படி வந்து தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஈசாவு வந்து யாக்கோபுக்கும் அவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் நடுவுல ஈசாவு இருந்தது போல இங்க தன்னுடைய ஆசை நாயகி இல்லை காதலி என்று சொல்லக்கூடிய ராகேலு அடைவதற்கு நடுவில் லேயாள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நான் சொன்னது போல அவருக்கு பார்த்த மாத்திரத்தில் ராகேல் மேலே அன்பு உண்டாகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே வந்த அவளை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் லேயாளை பார்க்குறாரு. ஆனால் என்ன, யாக்கோபுக்கு ஏற்கனவே ராகேலை பிடிச்சதுனால லேயாள் வந்து அழகாக தோணவே இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுது, அவளுக்கு கண்களில் கூச்ச பார்வை இருந்தது. ஒருவேளை அவளுக்கு ஸ்க்விண்ட் ஐஸ் என்று சொல்லக்கூடிய மாறு பார்வை இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒன்று. ஆனால் என்ன, யாக்கோபுக்கு பார்வையில் பார்ப்பதற்கு ராகேலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவள் அழகாக இல்லை. அதனால அழகு இல்லைங்கிறதுக்காக தன்னுடைய முறை மாமனாகிய யாக்கோபுனால் நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். முதலாவது என்ன, யாக்கோபு நிராகரிக்கிறாரு. என்ன, நீங்கள் வந்து எனக்கு உங்கள் இளைய மகளை கட்டி கொடுங்க, அந்த இளைய மகளை கட்டி கொடுக்கறதுக்கு நான் 7 வருஷம் உங்களுக்கு வேலை பார்க்குறேன். தயவு செய்து உங்களை ஒரு நிமிஷம் லேயாலாக போட்டு பாருங்கள். நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் தங்கச்சியை பார்த்துட்டு உங்கள் தங்கச்சிக்காக ஒருத்தன் 7 வருஷம் வேலை பார்க்குறேன்னு சொல்லி சொன்னான்னா அது பெரிய காசு. எப்படி பிரைடு ப்ரைஸ் வந்து 7 வருஷம் ஒருத்தன் எங்கள் வீட்டில் வந்து வேலை பார்க்குறேன் என் தங்கச்சியை கட்டுறதுக்கு நான் இருக்கும்போதே அப்படின்னு சொல்லி சொன்னான்னா அது என்ன, தன்னை எந்த அளவுக்கு நிராகரிக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் இங்கே இன்னொரு சம்பவத்தை என்ன பார்க்குறோம், லாபான் அதை ஒத்துக்கொள்ளக்கூடியது. லாபான் என்ன சொல்லியிருக்கணும், ஏ முதல்ல வந்து அக்காளுக்கு கல்யாணம் முடியணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இந்த 7 வருஷத்தில் அவளுக்கு வேறு ஏதாவது மாப்பிள்ளை வந்துடும், அவளுக்கு கட்டி கொடுத்துடலாங்கிறதுக்காக இவளை எடுத்துக்கிட்டார்னு. இல்லை, ஆனால் அவர் மண்டையில் முன்னாடியே ஒரு காரியம் இருந்தது. அப்போது முதலாவது தன்னுடைய தோற்றத்தின் நிமித்தம் தன்னை மணக்க வேண்டிய ஒரு மணமகனால் நிராகரிக்கப்பட்டு அன்பு செலுத்தப்படாத ஒரு காரியத்தை பார்க்குறோம். முதலாவது ஏன்னா இன்றைக்கு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பையன் பார்த்தா காப்பி டிக்காஷன் மாதிரி இருப்பான், ஆனால் அவனுக்கு வந்து வெள்ளை வெளியேறுனு பொண்ணு வேணும்பாங்க. இது ஒரு பெரிய கொடுமை. நிறைய பேருக்கு என்னென்னா கலரில் தான், எனக்கு இப்படி ஃபேராக பொண்ணு வேணும் இல்லை ஃபேராக மாப்பிள்ளை வேணும் அப்படி பார்த்தா அப்புறம் கருப்பாக இருக்கவங்களுக்குலாம் எப்போ தான் கல்யாணம் நடக்கும், யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த தோற்றத்தின் நிமித்தம் யாரையும் நம்ம நிராகரிக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர், ஆண்டவர் எல்லாரையும் உருவாக்கி இருக்கிறார். நம்ம அப்ளிகேஷனில் பார்க்கும்போது அதை பார்ப்போம். பட் என்ன, முதலாவது அவளுடைய தோற்றத்தின் நிமித்தம் அன்பு செலுத்தப்படாமல் நிராகரிக்கக்கூடிய ஒரு காரியம் அப்பாவும் சொல்லலை. ரெண்டாவது தன்னுடைய சொந்த தகப்பனாலையும் அன்பு செலுத்தப்படாத ஒரு மகளாய் லேயாள் இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கி சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல,
ரெமி சிஸ்டர் வந்து ஏசாயா 49:15-16 கோட் பண்ணி தான் பேசினாங்க. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. மறவாமல் நினைத்தீரையான் பாட்டும் பாடணும், நம்ம எல்லாரும் பாடணும். என்ன அதாவது, ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்க மாட்டான், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை மறக்க மாட்டான், தன் பிள்ளை மேலே அன்பு செலுத்தாமல் இருக்க மாட்டான். அப்படி இருந்தால் கூட நான் அன்பு செலுத்துவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே நிஜமாகவே லேயாளுடைய தகப்பனாகிய லாபான் தன் பிள்ளைய நேசிக்கவில்லை என்பதை இங்கே தெளிவாக பார்க்க முடிகிறது. அதே ஆதியாகம 29 21-27 உள்ள வசனங்கள் பாருங்கள். பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால், அதாவது நான் 7 உங்ககிட்ட வேலை பார்த்துட்டேன், என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வரச் செய்து விருந்து பண்ணினான். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிட்டார். என்ன கல்யாண விருந்து ஏற்பாடு பண்ணிட்டார். அன்று இரவிலே தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவனை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாலை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையில் இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னை ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல. லாபான் எப்படி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும்? அதாவது கல்யாணம் முடிஞ்சு விருந்து முடிஞ்சு முதல் இரவுக்கு போகிறார். முதல் இரவுக்கு போகும்போது இவர் வந்து காலையில் விடிஞ்சு பார்க்கும்போது தான், ஐயையோ இது அக்கா லேயாள் தங்கச்சி ராகேல் இல்லைன்னு. எப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது? ஒன்று, ராத்திரி இருட்டு, அதனால் இவருக்கு அடையாளம் தெரியல. ரெண்டாவது இன்னொன்று என்ன, திருமண விருந்து திராட்சை ரசம் குடித்ததுனால இவருக்கு உள்ளுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், இது எவ்வளவு பெரிய எத்தனைத்தனம், ஒரு எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம், எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. இது லாபானுடைய எண்ணங்களில் ரொம்ப காலமாக இருந்திருக்கு. ஏன்னா முதல் இரவு வரைக்கும் லாபான் வந்து லேயாள்கிட்டையும் சொல்லலை, ராகேல்கிட்டையும் சொல்லலை. தயவு செய்து என்னோட சேர்ந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 7 வேலை பார்க்குறான், ராகேலை நேசிக்கிறான், ராகேலுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ராகேலுக்கும் தெரியும், லேயாளுக்கும் தெரியும். ஆனால் விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த ரெண்டு பேரை மாத்திரை வேலை நடத்துகிறாரு. யார், தங்கச்சிக்காரிக்கு பதிலாக அக்காவை முதல் இரவுக்கு போக சொல்கிறார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நிமிஷம் லேயாளோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய தங்கையை நேசித்தவன்கிட்ட தன்னுடைய தகப்பன் நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாருனா, உன்னைய ஒருத்தனுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், நீ வேண்டாத ஆகல், உன்னைய பொண்ணு பார்க்க வர்றவன் இல்லை இது பார்க்க வர்றவங்க யாருமே உன்னைய கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால் உன்னைய தள்ளி விடுறது, எப்படி நம்ம தமிழில் சொல்கிறதா இருந்தால், உன்னை அந்த வீட்டிலேருந்து தள்ளி விடுறது வேறு வழியே கிடையாது. எப்படி தள்ளி விட முடியும்? இப்படி ஏதாவது ஒரு வழியில் தான் உன்னைய தள்ளி விட முடியும். முன்னாடி அந்த நாட்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பார்க்க வருவாங்க, உக்காந்து பச்சி சொச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் பேசிட்டு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் லெட்ரு போடுறோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு 4 ஏன்னா நாங்கள் கிராமத்தில் இருந்ததுனால இந்த வந்து பொண்ணு பார்க்க வர்றவங்க வந்து பார்த்துட்டு நாங்கள் கடிதம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு 3 இல்லை 4 அப்புறமா எங்கள் அம்மா ஒரு நாள் ராத்திரி அழுதாங்கன்னா தெரியும், லெட்ரு வந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன, பொண்ணை பிடிக்கலை, இல்லை பொண்ணுக்கு வரதட்சணை இல்லை, இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்களில் ரொம்ப மோசமாக இருந்த காலகட்டங்கள். இங்கே மகளை என்ன செய்கிறாரு, ஒரு தகப்பன் தெரிந்தே
சிந்திச்சு பாருங்க. அதாவது மூத்தவளை பிடிக்கல, இளையவளை பிடிச்சிருக்கு, இளையவளுக்காக வேலை பார்த்தான்னு தெரியுது. நான் ராகேல் கூட சேர்ந்து குடித்தனம் நடத்துறதுக்கு எனக்கு குடு, 7 வருஷம் நான் வேலை பார்த்துட்டு எனக்கு குடுன்னு சொல்லி சொன்னபோது என்ன பண்ணுறாரு அப்பா? திருட்டுத்தனமாக ஏமாத்துதலாக தங்கச்சிக்கு பதிலாக அக்காவை அனுப்புகிறார். இப்போ போறவளுக்கு எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும், ரெண்டாவது ஏமாத்தப்பட்ட ராகேலுக்கு எப்படி இருந்திருக்கும்? ராகேல் என்ன நினைச்சிருப்பா? இப்போ இவ்வளவு காலம் இவர் வேலை பார்த்தாரு, இவர் அவங்க தேசத்துக்கு கானான் தேசத்துக்கு போயிடுவார், இப்போ அக்காவை கல்யாணம் கட்டினதுனால என்னைய விட்டுட்டு இவர் கானான் தேசத்துக்கு போயிட்டார்னா ஏன் நிலைமை என்ன? நான் 7 வருஷமா நானும் இவரை நேசித்தேன், இவர் கூட நான் வாழ போறேன்னு சொல்லி இருந்தேன், என் மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஆனா இப்போ என்ன நடக்குது? ராத்திரியில வந்து, ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பா ராகேல் வந்து யாக்கோவிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன, இந்த மொத்த திட்டத்தையும் லாபான் மண்டையிலே வச்சிருந்து கடைசி நேரத்தில் இந்த சிட் அப்படி அப்படி ஒரு மாற்ற மாற்றி ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார். அப்போது என்ன தெளிவாக தெரியுது? தகப்பனுக்கு பிள்ளை மேலே அன்பே இல்லைன்னு தெரியுது. எப்படி யாக்கோபு வந்து தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கிட்ட நான் ஈசாவுன்னு சொல்லி ஏமாத்தினாரோ, அதே போல் இப்போ யாக்கோபுக்கு அவங்க மாமனார் அழகாக செய்கிறார். என்ன, ராகேல்னு சொல்லிட்டு லியாவை கொடுத்து, லேயாவை கொடுத்து ஏமாற்றக்கூடிய காரியம். இப்போ லேயாளுக்கு எவ்வளவு வெக்கமாக இருந்திருக்கும், ரொம்ப மோசமான சூழ்நிலை, ஒரு சொல்ல முடியாத ஒரு இடத்துல லேயாள் இருக்காங்க. ஆனால் ராகேலுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும், எவ்வளவு இது எனக்கு பதிலாக என்னுடைய அக்காவை பண்ணுறாங்களேன்னு. ஏன்னா இதே கோபம்தான் ஏசாவுக்கு இருந்தது. ஏன்னா என்னுடைய பர்த்ரைட், என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் எடுத்துக்கொண்டானே என்று சொல்லக்கூடியதா எவ்வளவு கோபம் ஏசாவுக்கு இருந்திருக்கும். அப்போ என்ன, யாக்கோவு ஒரு எத்தன், லாபான் எத்தனுக்கு எத்தன், எப்படி எத்தனுக்கு எத்தன் வரக்கூடியதை பார்க்குறோம். அப்போ என்னன்னா, இந்த ஒரு தகப்பனுடைய தான் கோணத்திலிருந்து பாருங்க, யாராவது தன்னுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வாங்களா? எந்த தகப்பனாவது செய்வாங்களா? என்ன ஒரு ஏமாத்துக்காரனாக இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து தன்னுடைய மகள் மேலே கொஞ்சம் கூட ஒரு பாசமே இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக புரியுது. இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, யாக்கோபோட நிலைமை என்ன, நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா? நிறைய நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஏதாவது ஒன்று மேலே ஒரு நம்பிக்கை வைப்போம். உங்கள் கணவன் மேலேயோ, உங்கள் மனைவி மேலேயோ, உங்கள் தகப்பன் மேலேயோ, இல்லை உங்கள் தாய் மேலேயோ, இல்லை உங்கள் பிள்ளைகள் மேலேயோ நீங்கள் நம்பிக்கை வச்சு எல்லாம் செய்யும்போது அந்த நம்பிக்கைக்கு எதிர்மாறான காரியம், அவர்கள் உங்களை ஏமாற்றுவது போல காரியம் நடக்கும்போது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியுது? இப்போ யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா காலையில் எந்திரிச்சு பார்த்து ஐயோ லேயாள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளோ பெரிய ஷாக்கு. என்ன காரணம், அவங்க லாபானுடைய ஒரு மோசமான சீப் ட்ரிக்கு. என்ன, இருட்டில் அவன் தண்ணி அடித்து அவன் வந்து இதாக இருக்கும்போது அவனுக்கு தெரியாத போது அவர் மாற்றக்கூடிய ஒரு காரியம். அப்போ இதில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரேச்சலுக்கு எப்படி இருந்திருக்கும், நான் இவ்வளவு அழகாக இருக்கிறேன், என்னையே நேசிக்கிறான், ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை கடைசி நேரத்தில் என் சகோதரி எடுத்துகிட்டு போயிட்டாளே, கடைசி நேரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லக்கூடியதா? முதல்ல யாக்கோபு நேசிக்கலை, ரெண்டாவது வளர்த்த தகப்பனும் லேயாவை நேசிக்கலை, மூணாவது கூட இருந்த சகோதரியும் அவளை நேசிக்கலை. யார், ராகேலும் அவளை நேசிக்கல. ஏன்னா இந்த மொத்த காரியத்தை நடத்தினது லாபான். இப்போ லாபான் பாருங்க அடுத்த திட்டம் கொடுக்குறாரு, 27வது வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க, இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான்.
அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். ஒரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் இந்த பைபிள் வாசிக்கணும் அதை சரியாக புரிஞ்சுக்கொள்றதில்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, 7 வருஷம் லேயாளோட குடும்பம் நடத்திட்டு அந்த 7 வருஷம் லாபானுக்கு வேலை பார்த்ததுக்கு அப்புறம்தான் ராகேலை கல்யாணம் பண்ணாங்கன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, 7 நாளில் ராகேலையும் கல்யாணம் பண்ணிட்டார். 7 நாள் தான். நீங்கள் நல்லா மறுபடியும் வாசிக்கிறப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். 27வது 28வது வசனம் பாருங்கள். இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, என்ன, ஒரு மணமகன் மணவாட்டி அந்த நாட்களில் 7 நாட்கள் அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், எக்காரணத்தை கொண்டு அவங்க பிரியக்கூடாது என்பது அவர்கள் வைத்திருந்தது, அதாவது அந்த வழக்கம். அதனால் நீ என்ன, 7 நாள் லேயாள் கூட இரு, அவளையும் உனக்கு தருவேன், என்ன ராகேலை உனக்கு தருவேன், என்ன ஒரே ஒருது, அவளுக்காக நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் அப்படின்னு சொல்கிறார். 2 காரியம் தான், ஒன்றும் இல்லை, 7 நாள் நீ இவன் கூட குடும்பம் நடத்து, அதுக்கப்புறம் இளைய மகளுக்கு ராகேலுக்காக நீ 7 வருஷம் என் கூட வேலை பாரு. அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காலை தன் குமாரத்தியாக ராகேலுக்கு வேலைக்காரியாகி கொடுத்தான். யாக்கோபும் ராகேலை சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும், எப்படி லேயாளை பார்க்கிலும், ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். என்ன, 7 நாள் தான் லேயாள் தன்னுடைய புருஷன் கூட தனியாக இருந்தான். அதுக்கப்புறம் தன்னுடைய தங்கச்சியே புருஷனோட பங்கிடக்கூடிய ஒரு காரியம். இட்ஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லேயாள். லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் தனித்து இருந்த நாட்கள் வெறும் 7 நாட்கள் மாத்திரமே. 7 நாள் முடிஞ்ச உடனே ராகேல யாருக்கு கொடுத்தாச்சு, யாக்கோபுக்கு கொடுத்தாச்சு. இப்போ லேயாளுடைய புருஷன் ராகேலுக்கும் புருஷன். என்ன சொல்லலை ராகேல், இல்லை இல்லை அப்பா தப்பு பண்ணாரு, அப்பா அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, அதனால் எங்கள் அக்கா உங்கள் கூட இருக்கட்டும்னு சொல்லி அவளும் விடலை. அவள் என்ன சொல்கிறா, பரவாயில்லை நாங்கள் வந்து என்ன புருஷனை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. முதல்ல நம்ம பார்த்தோம், அதாவது முதல் 7 வருஷங்கள் அவனுக்கு சில நாட்கள் போல இருந்தது. காரணம் என்ன, அவன் வந்து அவள் மேலே அவ்வளவு அன்பு வைத்திருந்தான் ராகேல் மேலே. இப்போ 7 நாள் லேயாள் கூட இருந்த உடனே ராகேலையும் கல்யாணம் கட்டிடுறார். இப்போ ராகேலும் என்ன பண்ணுறா, தன்னுடைய சகோதரியை நேசிக்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதா. இது நம்ம இங்கே யூகேயில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இது ஒரு ரிசம்பிளன்ஸுக்கு தெரியணும்னா, இது சார்ல்ஸ் அண்ட் டயனா ஸ்டோரி மாதிரியே இருக்கும். எப்படி, கொஞ்சம் ஒரு சில வகையில் என்ன, என்ன தான் அன்பு செலுத்த என்ன தான் பண்ணாலும் அன்பு செலுத்துறது வேறு பக்கத்தில். நல்லா கவனிங்க, இப்போ லேயாள் கல்யாணம் பண்ணியிருக்கிற புருஷன் தன்னை நேசிக்கலை. இவன் யாருக்கு கல்யாணம் பண்ணப்பட்டிருக்கா, தன்னை நேசிக்காத ஒரு புருஷனுக்கு கல்யாணம் பண்ணப்பட்டிருக்கா. இதில் இன்னொரு கொடுமை என்ன, தன்னை காட்டிலும் தன்னுடைய சகோதரியை இன்னும் அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணப்பட்டிருக்கா. தன்னை நேசிக்கலை, தன்னுடைய சகோதரியை அதிகமாக நேசிக்கிறவனோட கல்யாணம் பண்ணப்பட்டிருக்கா. அது மாத்திரமில்லை, அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தங்கச்சியை, அதாவது லேயாளுடைய தங்கச்சிக்கு கதைகள் போல் அவளுக்கு ஒரு ஃபேவரட்டிசம், அவளுக்கு வந்து நம்ம இப்போ இது மாதிரி எப்படி அவளுக்கு எல்லாம் கூட கொடுக்கறது, அவளுக்கு அன்பு செலுத்துறது, அவளை பார்த்துக்கிறது, இப்படி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியது. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், லேயாளை யாக்கோபு நேசிக்கலை, தகப்பன் நேசிக்கலை, கூட இருக்க சகோதரி நேசிக்கலை, எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். என்னைய யாருமே நேசிக்கலையே,
அப்போது முதலாவது அவளுக்கு என்ன தோணும், ஏன் ஆண்டவரே என்னை இப்படி படைச்சிங்க, நான் ஏன் இப்படி பாடுபடணும், ஏன்னா கருமையானவர்களே உங்களை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு தோணலாம், நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், என் புருஷன் என்னை நேசிக்க மாட்டேங்கிறாரு, இல்லை என் மாமியார் நேசிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை என்னுடைய தகப்பன் நேசிக்கலை, இல்லை என்னுடைய மாமியார் நேசிக்க மாட்டேங்கிறாங்க, மருமகன் நேசிக்க, இப்படி ஏதாவது உங்களுக்கு நிறைய பாடுகள் போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்க்கக்கூடியவர். இப்போ அந்த லேயாவை எப்படி மாற்றுறார் ஆண்டவர், எல்லா பெண்களும் பொறாமைப்படக்கூடியவளாக மாற்றுறார். முதல்ல என்ன நடக்குது பாருங்கள், அதாவது அவளை மாற்றுவதற்கு அவளுடைய மனதில் ஒரு மாறுதல் வந்தது. இப்போது நீங்கள் போய் கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாராவது நிராகரித்தாங்கன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள், உங்களை நிராகரித்தவங்களை உங்களை குறித்து யாருக்கு ரொம்ப நல்லா தெரியும்னா ஆண்டவருக்கு தான் தெரியும். எல்லாரை காட்டிலும் நிராகரிப்புங்கிறது என்ன, அதை எப்படி மேற்கொள்ள முடியுங்கிறத நம்ம இயேசு கிறிஸ்துலேருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா யோவான் முதலாவது அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன பார்க்குறோம், அவர் தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார், அவர்களோ அவரை வெறுத்தார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. லூக்கா 19வது அதிகாரத்தில் ஒரு அவமானம் சொல்கிறார், அதில் 14வது வசனத்தில் சொன்னார், அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார். நீங்கள் we don't want to rule you. என்ன, இயேசுவே நீங்க எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தத, ஏன்னா அவரை கல்வாரி சிலுவைக்கு அறைவுறதுக்கு முன்பாக பிலாத்து எல்லாரும் முன்னாடி வைத்து கேள்வி கேட்கிறார், இந்த பக்கம் பரபாசு, இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து, நான் யாரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மத்தேயு 27வது அதிகாரம் 21வது வசனம் என்ன பார்க்குறோம், தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான், அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். என்ன, எங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேணாம், பரபாஸ் வேணும் என்று கேட்கக்கூடியதா. அதனால தான் ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்குறோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டீங்க, நீங்கள் யாராவது யாரு நாளையாவது நிராகரிக்கப்பட்டு என்னை யாருமே நேசிக்கலையே, நான் தனித்து விடப்பட்டவன் போல இருக்கிறேனே, இல்லை என்னாரும் நிராகரிச்சிட்டாங்களே, நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லது தான் செய்கிறேன், ஏன் நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தா, எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய மன துக்கங்களை அறிந்தும் தெரிந்தும் வைத்திருக்கிற ஒரு தேவன் உண்டால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் நிராகரிக்கப்பட்டார், அதனால் நிராகரிக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதலையும் தேறுதலையும் அளிக்கக்கூடியவராய் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய நிராகரிப்புக்கு பின்பாக ஒரு பெரிய தேவ நோக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது என்ன, எல்லா பெண்களும் அவரை லேயால பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு, 31வது வசனம் பாருங்கள், 31லிருந்து 35 வரை, லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு, என்ன, யார் பார்க்குறா, அவளை அற்பமாக என்றாங்கங்கிறத கர்த்தர் பார்க்குறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, யார் உங்களை அற்பமாக பார்த்தாலும் தேவன் கண்ணில் நீங்கள் விலையேறப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறக்கவே மறக்காதீங்க. கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியாயிருந்தால், தேவன் எவ்வளவு தயவுள்ளவர் பாருங்கள், மலடியாயிருந்தால் லேயால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னுடனே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி
அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. வரிசையாக நாலு ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். என்ன? அதாவது பண்டைய நாட்களில் ஆண் பிள்ளைகளை பெற்றெடுப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்புரிமை. அது மாத்திரமல்ல, அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு காரியம். காரணம் என்னென்னா, அந்த நாட்களில் வந்து தன்னுடைய பரம்பரையை, தன்னுடைய சந்தானத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஆண் பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். ஆனால் இப்போ மாறிடுச்சு. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெண்டும் பசங்க, நாங்கள் மொத்த பையன் வந்து பொம்பளை பிள்ளையாக பிறப்பான்னு நினச்சி நாங்கள் எல்லாம் பொம்பளை பிள்ளை பேர் வச்சுட்டு எல்லாமே பிங்க் கலரில் எல்லாமே வாங்கி வச்சிட்டோம். ஆனால் பையன் பிறந்தான். அடுத்து ரெண்டாவது பிள்ளைக்கும் அதே மாதிரி பண்ணோம். ஆனால் ரெண்டாவது பையன் வந்தான். அன்னைக்கு கூட ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நான் சொன்னேன், ஏம்மா வேறு யாருக்கா பொம்பளை பிள்ளை பிறந்தால் மாற்றி கொடுங்கன்னு. அந்தம்மா பயங்கர கோவப்பட்டாங்க. என்ன என்ன, நீங்கள் எல்லாரும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்குறாங்க, நீங்கள் என்ன பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்குறீங்கன்னு சொல்லக்கூடியதா? என்னென்னா, பழைய நாட்களில் ஆம்பளை பிள்ளை பெக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ரிவிலேஜ், அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெருமை. ஆனால் இங்கே வரிசையாக நாலு ஆம்பளை பிள்ளைகளை பிறக்கிறான். அது மாத்திரமில்லை, ஏழு பிள்ளைகளை பெற்றவள் என்று லேயால் பார்க்கிறோம். யாக்கோபுக்கு ஏழு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்த ஒரு மனைவியாக இவள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த லேயாளுடைய முழு கவனமும், த ஃபோக்கஸ் ஆஃப் லேயா வாஸ் அப்பான் ஹர் ஹஸ்பண்ட். நீ நல்லா கவனிங்க, என் புருஷன் என்னை நேசிக்கலை, ஆனால் எனக்கு பிள்ளை பறக்குது. ஆனால் ரேச்சலை, ராகேலை நேசிக்கிறாரு, அவளுக்கு மலடியாக இருக்கான், ஆனால் எனக்கு பிள்ளை ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ என்ன, இப்போ நான் ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுத்தேன், அதனால் என் புருஷன் என்னை நேசிப்பார். சரி, இப்போ ரெண்டாவது ஆம்பளை பையனை பெற்றுக் கொடுத்தேன், அதனால் அவர் என் சத்தத்தை கேட்பார். மூணாவது லேவின்னு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுத்தேன், அட்லீஸ்ட் இப்போவாவது அவர் என் கூட சேர்ந்திருப்பாருன்னு. ஆனால் இது வரைக்கும் வரலை. இப்போது நாலாவது புள்ள பிறக்கும்போது அவளுடைய முழு கவனமும் எங்கே திரும்புது? கர்த்தர் பக்கம் திரும்புது. இப்போ என்ன பேர் வைக்கிறா? யூதா. அப்படின்னா என்ன? நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். என்ன, இப்போ லேயாளுடைய கவனம் எங்கேருந்து போயிருச்சு? யாக்கோபிடமிருந்து தேவன் பக்கம் திரும்பிருச்சு. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய கவனம் முழுவதும் மனுஷர்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களை இருக்கும்போது உங்களுக்கு வருத்தமும் வேதனையும் துக்கமும் பாடும் போராட்டமுமாக தான் உங்கள் வாழ்க்கை தெரியும். எப்போ நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை துதிக்கிறீங்களோ, யூதா அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு, அதனால் என் மனுஷன் என்னை நேசிக்கிறானோ இல்லையோ, மனுஷன் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், நான் ஆண்டவருக்கு என்று வாழுவேன் என்று அவளுடைய கவனம் ஆண்டவர் பக்கம் திரும்பும்போது அவள் ஆண்டவருக்கு என்று நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மகளாய் மாறக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் முதல் மூன்று பிள்ளையோட கவனம் எங்கே வருது? என்ன, என் புருஷன் என்னை நேசிச்சிட மாட்டாரா? இந்த என் புருஷன், நான் எப்படியாவது என் புருஷனோட அன்பை பெற்ற மாட்டேனா? என் புருஷனோட அன்பை பெற்று என் புருஷன் கூட இருந்துட மாட்டேனா? இல்லை. ஆனால் எப்போ அவளுடைய காரியம் வந்து ஆண்டவர் பக்கம் திரும்புதோ, அப்போ என்ன சொல்கிறா? நான் இப்போ ஆண்டவரை நேசிப்பேன் என்று சொல்லக்கூடியதா. ஆனால் என்னென்னா, ரெண்டு காரியம் இந்த லேயால் மூலமாக தான், ரெண்டு வகையான ஊழியம் ஆண்டவர் மக்களுக்கு கொடுக்கிறார். என்ன, மூன்றாவது பிள்ளையாகிய லேவியின் மூலமாக தான் ஆசாரிய பரம்பரையே வருகிறது. லேவியர்கள் என்கிற பெயர் அந்த லேவி அந்த புதல்வன் மூலமாக தான் வருது. ஆசாரியத்துவ முறைமை யார் மூலம் வருகிறது? இந்த லேயால் கொடுத்த பிறப்பு, லேயால் பெற்று கொடுத்ததான் இந்த ஆசாரிய முறைமை. இந்த ஆசாரிய முறைமை என்ன? தேவனிடம் மக்கள் சார்பாக பேசக்கூடியது, மக்கள் சார்பாக தேவனிடம் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஊழியம் எங்கிருந்து வந்தது?
லேயாலிடமிருந்து தான் வந்தது. இந்த ஆசாரிய ஊழிய வம்சத்தில் இருந்த லேவியின் கோத்திரத்தில் தான் மோசே ஆரோன் என்னும் பிரதான ஆசாரியர்கள் கூட்டம் எல்லாம் வந்தது. இந்த லேயால் மூலமாக தான் இந்த மோசேக்கு ஆரோனுக்கு அதற்கு பின்பாக வந்த பிரதான ஆசாரியர்கள் ஆசாரிய வம்சத்துக்கு எல்லாருக்கும் த பெரிய 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 பாட்டி யாரு? லேயால். அல்லேலூயா. ரெண்டாவது யூதா. யாரு யூதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூத வம்சத்தில் பிறந்தவர். நான் சொன்னது போல, இன்னைக்கு காலையில் சண்டே சர்வீஸில் சொன்னது போல, ஒவ்வொரு யூத குல பெண்களும் நான் இரட்சகரை பெற்றெடுத்து விட மாட்டேனா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் போது, இங்கே லேயாளுடைய வம்சாவளியில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறாரு. இந்த பூமிக்கு, இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, மொத்த மனித குலத்திற்கு உரியவான மீட்பினுடைய தாயாய் லேயாளை மாற்றியவர் நம்முடைய தேவன். எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்றைக்கு வந்து நம்முடைய கவனம் வந்து மனிதர்களை குறித்து, நம்முடைய கவனம் மற்றவர்களை குறித்து இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? என்னை யாருமே நேசிக்கலை, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுடைய கவனம் திரும்பும்போது, ஆனால் இன்றைக்கு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய கிராண்ட்மதர், கிரேட் 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 கிராண்ட்மதர் யாரு? லேயாள். லேயாளினுடைய வம்சாவளியில பிறந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மோசே யார் வழியில பிறந்தாரு? லேயாவின் வழியில பிறந்ததா? எவ்வளவு பெரிய உன்னதமான பாக்கியம், நான் பிள்ளை பெற்ற எடுத்தேன், என்னுடைய பிள்ளையினுடைய வம்சாவளியில வந்தது என்று சொல்லக்கூடியதாய், எல்லா பெண்களும் பொறாமைப்படக்கூடியதா, அவ்வளவு பெரிய ஒரு பெரிய காரியத்தை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த லேயால கொடுத்தாரு. மனுஷன் நேசிக்கல, குடும்பம் நேசிக்கலை, சகோதரி நேசிக்கலை, ஆனால் எல்லா பெண்களும் பொறாமை பறக்கக்கூடிய அளவிற்கு தேவன் இந்த லேயாளை உயர்த்தினார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நம்ம லேயாளிட்டிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்? ரொம்ப குயிக்காக ஒரு அஞ்சு காரியம் சொல்லி கொடுத்துறேன். முதலாவது, நம்ம எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் எல்லாரையும் அழகாக படைக்கவே இல்லை. God has not created everyone beautiful. Please get this. எல்லா பெண்களையும் ஒரு அழகா படைக்கணும்னு ஆண்டவர் படைக்கவே இல்லை. அதனால ஒரு நிறத்தின் அடிப்படையிலையோ, இல்லை உயரத்தின் அடிப்படையிலையோ, இல்லை உடல் பருமன் அடையிலையோ, வெயிட்டு ஹைட்டு கலர் இதனால ஒருத்தரை நீங்கள் நிராகரிக்கவோ தரம் தாழ்த்தியோ பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா God has got a perfect plan. ஆண்டவருடைய கண்களில் அந்த பிள்ளைகள் என்னை எல்லாருமே அழகானவர்கள். நீங்கள் எந்த தாயாவது தன் பிள்ளைய நேசிக்காமல் இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்கள், அது என்ன கலராக இருந்தாலும் என்ன, அப்படியே அந்த பிள்ளைய நேசிக்கக்கூடியவங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என் ராஜா, என் செல்லம். யோசிச்சு பாருங்கள், எந்த தாயாவது அப்பாடா அப்படின்னு சொல்கிறாங்க? கிடையாது. என் செல்லம், என் ராசாத்தி, என் செல்லம், கண்ணு மூக்கு முடி என்னென்னமோ சொல்லி கொஞ்சக்கூடியதா, என்ன அது யாருடைய கரத்தில் இருக்குங்கிறதா முக்கியம். யார் கரத்தில், யார் அதை நேசிக்கிறாங்கன்னு. அப்போ என்ன ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாரையும் அழகாக தான் படைச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன, நம்ம வந்து இப்போ உடல் பிரகாரமாக நான் அழகு இல்லைன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாரையும் ஆண்டவர் படைத்ததனுடைய நோக்கம் ஒரே காரியம்தான், அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது, நீங்கள் படைக்கப்பட்டதில் ஒருவேளை நீங்கள் அழகு இல்லை, நீங்கள் வந்து கலர் இல்லை, நிறம் இல்லை, இல்லை உயரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்தாலும், தேவனுடைய திட்டம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்க எப்படி இருந்தாலும், உங்களை என்ன நோக்கத்திற்காய் ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் தேவன் நிச்சயமா நிறைவேற்றுவார். நீங்க கருப்பா இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் உயரமாக இருக்கிறீங்க, இல்லை கட்டையாக இருக்கிறீங்க, இல்லை தடியாக இருக்கிறீங்க, இல்லை பருமனாக இருக்கிறீங்க, என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களை வந்து என்ன பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டாலும் சரி,
என்ன சொன்னாலும் சரி, உங்களை காட்டில் உங்கள் சகோதரி அழகாக இருக்கான் இல்லை சகோதரி அழகாக இருக்கா, யார் என்ன சொல்லி என்ன பண்ணாலும் தேவனுடைய திட்டம் நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா நம்ம லேயாளுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம், ராகேலை காட்டிலும் லேயாள் எவ்வளவு அழகாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய். என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மகா பெரிய பெயர் பெறக்கூடியதா. ஏன்னா ஆண்டவர் நியமித்த நியமனம் நிச்சயமாக நடைபெறக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்னென்னா, எல்லா காரியமுமே தேவநாம மகிமைக்காய் நடைபெறுகிறது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், யோவான் 9வது அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடன் சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே இது இவன் பண்ண பாவமா இல்லை பெற்றோர் பண்ண பாவமா, பிறவியிலே குருடன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை இது தேவநாம மகிமைக்காய் உண்டானது. அப்போ என்ன, நம்ம என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் குருடனாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்குவிண்டையா லேயால் மாதிரி உங்கள் கண் மாறு கண்ணாக இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து முகம் சரியில்லை, உங்களுக்கு மூக்கு சரியில்லை, இல்லை உங்களுக்கு காது சரியில்லை, நிறைய பேர் என்னென்னா இதை எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணுற வேலையில் இருக்கிறாங்க. ஏன்னா என்னென்னா, நம்ம வாழ்கிற இந்த மேலை நாடுகளில் நமக்கு என்ன செய்கிறான், நீ வந்து க்ரீம் போட்டேன்னா நீ ப்ரௌன் கலர் ஆயிடுவேன்னு சொல்லி வெள்ளைக்காரங்கிட்ட விற்கிறான். இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறான், கருப்பாக இருக்கவங்ககிட்ட நீ இந்த க்ரீம் போட்டேன்னா வெள்ளைக்கார மாதிரி ஆயிடுவேங்கிறான். என்ன, அவனுக்கு வியாபாரம் நடக்கணும். அதனால் நீங்கள் தயவு செய்து இதை இந்த இதில் எதுலையுமே போகாதீங்க. நீங்கள் என்ன எப்படி படைச்சிருக்கிறாரோ உங்களை கொண்டு தேவன் என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நீங்கள் நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. ஏன்னா நிறைய பிள்ளைகள் என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, இங்கே இங்கிலாந்தில் இல்லை அமெரிக்காவில் இல்லை மேலை நாடுகளில் வளர்கிற பிள்ளைங்கள்லாம் நான் மட்டும் இங்கிலீஷ்காரன் வெள்ளைக்காரனாக பிறந்திருந்தா, டே ஒன்னே தான் தமிழனை ஆண்டவர் படைச்சிருக்கிறாரில்ல, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா சும்மா நுனிநாக்கள் என்னமோ துசு புசுன்னு இங்கிலீஷ் பேசினா, இங்கிலீஷுங்கிறது லாங்குவேஜ், நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நிறைய பெற்றோர்கள், ஐயோ அவன் இங்கிலீஷில் பேசுகிறான், அது பேசுகிறதே புரியாது, இன்னும் நம்மகிட்ட வேறு பெருமையாக சொல்லுவாங்க, அவன் பேசினாலே புரியாது பாஸ்டர், ஒரு அடி அடித்து சொல்லிக் கொடுங்க, ஒழுங்காக பேசுகிறான்னு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நீ வந்து இங்கிலீஷ் பேசு தசு புசுன்னு பேசுகிறாளா இருந்தால் உன்னையை வெள்ளக்காரன் குடும்பத்தில் பறக்க வச்சுருப்பாரு. உன்னையை என் குடும்பத்தில் என்னுடைய பிள்ளையாக பறக்க வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குடா, அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஆண்டவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க தயவு செஞ்சு. 3வதா, அடுத்தவங்க தெரிவு செய்கிற காரியங்கள் நம்மளை வேதனைப்படுத்தும், ஆனால் அது நம்மளை கஷ்டமானவர், இட் ஷுட் நாட் மேக் அஸ் பிட்டர், நம்மளை கசப்பானவர்களாக மாட்டக்கூடாது. இப்போ லேயாளுடைய வாழ்க்கையில் தெரிவு செஞ்சது யாக்கோபாக இருக்கட்டும், இல்லை லாபானாக இருக்கட்டும், இல்லை ராகேலாக இருக்கட்டும், அவங்க தெரிவு செய்த காரியங்கள் எல்லாமே லேயாளை காயப்படுத்தியது, லேயாளை கஷ்டப்படுத்தியது, லேயாளை மன உளைச்சலுக்குள்ள கொண்டு போனது, லேயாளை துக்கத்தில் கொண்டு போனது. ஆனால் என்ன பண்ணலை, லேயாள் வந்து அந்த மன கஷ்டத்தில் இருக்கிற வரைக்கும் தான் என் புருஷன் என்னை பாத்திர மாட்டாரா, என் புருஷன் என்னை கேட்ட மாட்டாரா, என் புருஷன் என் கூட சேர்ந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவளுடைய கண்கள் என்னவாக இருந்தது, மனித சாயலாக இருந்தது, மனிதர்களை பிடித்தது, பூமிக்கு அடுத்ததாக இருந்தது. ஆனால் எப்போ வந்து அதை உணர்ந்து கொண்டாலோ, அடுத்த நிமிஷம் ஆண்டவர் பக்கத்தில் திருப்பின உடனே அவளுக்குள்ளே என்ன வந்தது, சந்தோஷம் வர ஆரம்பித்தது, தைரியமாக பாடக்கூடியவராக ஆண்டவரை துதிக்கக்கூடியவளாக மாறினா. என்ன காரணம், நம்மளை சுற்றி அடுத்தவங்க எடுக்கிற முடிவுகள், ஒருவேளை நம்ம அரசாங்கம் எடுக்கிற முடிவு, இல்லை ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க எடுக்கிற முடிவு, இல்லை உங்கள் கணவன் எடுக்கிற முடிவு, இல்லை உங்கள் மனைவி எடுக்கிற முடிவு, இல்லை உங்கள் பெற்றோர் எடுக்கிற முடிவு, உங்களை காயப்படுத்தலாம், உங்களை குற்றப்படுத்தலாம். ஒருவேளை இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரியே, உங்கள் கணவன் உங்களை கைவிட்டு கூட போயிருக்கலாம், உங்கள் மனைவி உங்களை விட்டு போயிருக்கலாம், இல்லை உங்கள் பெற்றோர் உங்களை தலிக்க விட்டு போயிருக்கலாம். என்னவாக இருந்தாலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறும் சொல்லி நீங்கள் கசப்பாக, என்ன ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கை இப்படி, எனக்கா ஏன் இப்படி நடக்குது, எனக்கே இப்படி நடக்குதுன்னு இல்லை, ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன், தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும் நீர் என்னை மறவாத தேவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு துதி செலுத்துகிற மக்களாக இருக்கும்போது அடுத்தவர்கள் எடுக்கிற முடிவு உங்களை என்னைக்கும் எதுவுமே பண்ணாது. அப்போ என்னன்னா, அடுத்தவர்கள் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக நம்மளை
அஃபெக்ட் பண்ணும், நம்மளை பாதிக்கும். ஆனால் அது என்னுடைய மனநிலையை பாதிக்காது. ஏன்னா எனக்கு தெரியும், யார் என்ன செஞ்சாலும் எல்லாவற்றையும் நன்மைக்கேதுவாய் மாற்றுகிற தேவன் என் பக்கத்தில் இருக்காரு. அதனால் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு வாழக்கூடியதான். நான்காவதாக, உங்கள் கணவன் உங்களை வழி சரியாக நடத்தலைனாலும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க, நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் இது நல்லா தெரிஞ்சது, நம்மெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். இப்போ நீங்கள் யோசிங்க, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது உங்களை உங்கள் கணவன் சரியாக நடத்தலைன்னா ஆண்டவர் உங்கள் கணவனை சும்மா விட்டுருவாரா? பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது என்ன சொல்கிறார், 1 பேதுரு 3 அதிகாரத்தில், கணவன்மார்களே உங்கள் மனைவியை அதிக கனத்தோடு நடத்துங்கள். எதுக்கு? உங்கள் ஜெபம் கேட்கப்படாதபடிக்கு தடை பண்ணாதிருங்க. என்ன, நீ ஒழுங்கா நீ உன் மனைவியை நடத்தலைன்னா உன் ஜெபம் கேட்கப்படாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ என்ன, உங்கள் கணவன் உங்களை நேசிக்கலைனாலும் சரி, உங்கள் பிள்ளை நேசிக்கலைனாலும் சரி, இல்லை உங்கள் சகோதரி நேசிக்கலைனாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு. அதனால் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து இருங்க. ஏன்னா யூ ஷுட் டிபெண்ட் ஆன் காட், நாட் ஆன் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் எவ்வளவு துயரமாக போனாலும் சரி, லேயால் கடைசியாக என்ன, அவளுடைய பார்வை ஆண்டவர் பக்கம் திரும்பினதுக்கு அப்புறம் அந்த சகோதரி ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தாங்க. அதனால் அவளுடைய மன துக்கம், அவளுடைய நொறுங்கி போன இருதயம் எல்லாவற்றையும் ஆற்றி தேற்றி இப்போது லேயால் பரலோகத்தில் உட்காந்து திரும்பி பார்க்கும்போது எப்படி சந்தோஷப்படுவாங்க. அன்னைக்கு நான் அப்படியெல்லாம் பாடுபட்டேன், எத்தனை ஆயிரம் வருஷம் கழித்து, எவ்வளோ ஏறக்குறைய 6000 வருஷம் கழித்து, ஆல்மோஸ்ட் ஒரு 5000 இயர்ஸுக்கு மேலே கழித்து இன்றைக்கி உட்காந்து என்னையை பற்றி தியானம் பண்ணிகிட்ருக்காங்களே, யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் மனுஷன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நம்ம என்ன ஆண்டவரை நோக்கி. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோடு இப்போ வந்து உங்கள் கணவன் உங்களை கைவிட்டாலும் சரி, மனைவி விட்டாலும் சரி, பிள்ளைகள் விட்டாலும் சரி, நீங்கள் ஆண்டவரோட உறவை பிடிச்சு கொள்ளுங்கள். அந்த ஆண்டவரோட நெருங்கிய உறவில் இருங்க. ஆண்டவரை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு உண்மையாக உள்ளவங்களாக இருங்க, எல்லாம் சரியாக நடக்கும். கடைசியாக, எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா? எப்பவுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது எவ்வளவு பாடு போராட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா? நான் சொன்னேன் இல்லையா, ரூபன்னா என்ன, என் கணவன் என்னை பார்ப்பார், சிமியோன் என்னை கேட்பார், லேவி அவர் என் கூட சேர்ந்துருப்பார். ஆனால் நான் ஆண்டவரே உம்மை துதிப்பேன்னு சொல்லி யூதான் பேர் வச்ச மாத்திரத்தில் அவளுடைய நிலைமை மாறக்கூடியதை பார்க்குறோம். என்ன, 3 பிள்ளை பெத்தாச்சு, ஆனாலும் புருஷன் என்னைய பார்க்கவே மாட்டேங்கிறான். எப்படி 3 பிள்ளை பெத்தாச்சு, என்னைய விட்டுட்டு கடைசி வரைக்கும். நீங்கள் வந்து லேயாளுடைய வாழ்க்கையை இந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து ஒரு செய்தி ஃபுல் சீரீஸே இருக்குது, மெசேஜ் யோசேப்பை குறித்து சொல்லும்போது எப்படி இது டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி என்ற தலைப்பின் கீழ் இந்த குடும்பத்தை பற்றி ஒரு செய்தியே இருக்குது. என்னென்னா, அடுத்து இதற்கு பின்பாக ராகேலுக்கு பிள்ளை பிறக்குது, யோசேப்பு பல வர்ண அங்கியை போட்டு அழகு பார்த்து ஒரு ஃபேவரட்டிசம் கொண்டு வந்து குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வரக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். யார், யாக்கோபு பண்ணக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். ஆனால் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக தொடர்ந்து. ஏன்னா யாக்கோபு அவளை எந்த அளவுக்கு நேசிக்காமல் வெறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் அவள் என்ன, லேயாளனுடைய காரியம் என்னவாக இருந்தது, தேவனை குறித்து பார்க்கக்கூடியதாக, தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடியதாக இருந்தது. சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, சங்கீதம் 86:12, என் தேவனாகிய ஆண்டவரே உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரு நிமிஷம் லேயாவை நினச்சி பாருங்கள். எவ்வளவு பாடு, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு துக்கம், நிராகரிப்பு இருக்கு பாருங்கள். உன்னைய வேண்டாம், எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி சொல்லும்போது அது அந்த மாதிரி ஒரு நிராகரிப்பு, எவ்வளவு மோசமான ஒரு நிராகரிப்பு. பிடிக்காத கணவனோட பிள்ளைகளை பெற்று கணவனுடைய அன்புக்காக ஏங்கி ஏங்கி
கடைசியில் தேவன் பக்கத்தில் திரும்பும்போது தேவன் எல்லா பெண்களும் பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் நம்ம தேவன். அதனால் இந்த நாளில் நம்ம லேயாளுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து ஒரு நிமிஷம், எல்லாரையும் ஆண்டவர் அழகாக படைக்கலை, ஆனால் நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் திட்டத்தை நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக என்னை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். மனுஷர்கள் என்னை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நான் தேவனை பார்ப்பேன். நான் எப்பொழுதும் தேவனுக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் செலுத்துவேன் என்று சொல்லி வாழும்போது நிச்சயமாய் எப்படி ஆசாரிய ஊழிய வம்சமும் யூத ராஜசிங்கம் என்று சொல்லக்கூடியதாய், இதோ கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவாகிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெரிய 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 மூத்த பாட்டியாக அந்த லேயாளை மாற்றிய அந்த தேவன் இன்றைக்கு உங்ககிட்ட அதை பேசுகிறாரு. மகளே, மகனே, நீங்கள் எந்த நிலமையில் இருக்கிறீங்க, எந்த நிலமையில் இருந்தாலும் என் பக்கம் திரும்பி என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் உங்களுடைய நொறுங்கின இருதயத்தை கட்டு போட்டு ஆறுதல் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லி சொல்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே, இதோ அன்பு சகோதரி லேயாளுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். தகப்பனால் நிராகரிக்கப்பட்டு, தன்னுடைய சொந்த மாமன் மகனால் நிராகரிக்கப்பட்டு, தன்னுடைய சகோதரியினால் நிராகரிக்கப்பட்டு, ஆண்டவரே மிகவும் தாழ்ந்த நிலைக்கு போன அந்த லேயாளை தேவன் நீங்கள் பார்த்தீங்க. லேயாளுடைய கண்கள் ஆண்டவரே உம்மை பார்த்தபோது, உம்மை மகிமைப்படுத்திய போது அவளுடைய பார்வை மாறியது. அவளை ஆசாரிய ஊழியத்திற்கும் தேவன் இந்த உலகத்திற்கு இந்த பூமிக்கு இரட்சகரை கொண்டு வருவதற்கும் அந்த சகோதரியை ஒரு ஆயுதமாய் பயன்படுத்தியதை பார்க்கிறோம். அதுபோல ஆண்டவரே இன்றைக்கு யாரெல்லாம் துவழ்ந்து போய் சோர்ந்து போய் என் கணவன் என்னை கைவிட்டு போய்விட்டார், என்னை விட்டு விட்டு போய்விட்டார், எனக்கு எதிராக என்னென்னமோ காரியங்கள் நடைபெற்றது, ஆனாலும் தேவன் தயவுள்ளவர் என்று எண்ணக்கூடிய என் சகோதரிகளுக்காய் நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேக சகோதரிகள் கணவனால் கைவிடப்பட்டத நிலைமையை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, அப்படி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே ஆண்டவரே உம்முடைய ஆறுதலினாலும் தேறுதலினாலும் வழிநடத்த வேண்டுமாய் வேண்டுகிறோம். ஆமாண்டவரே, நீங்கள் இவர்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்களோ அதை நிறைவேற்றுவீர்கள் என்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை நம்பி வாழுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இறக்கவும் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம். ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன்.